ஓம் சக்தி. இன்றைய தினம் அன்னையின் ஆசியுடன் எல்லா நலன்களும் உங்களை வந்தடையட்டும். சக்திகளே, நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். நாம் வாழ வகை செய்வது பக்தி, மற்றவர்களும் வாழ வகை செய்வது துண்டு. இந்த ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து கொள்ள நமக்கு ஒரு குரு அவசியம். அதற்கு அன்னையின் அருள்வாக்கை கேட்போமா? இதோ அன்னையின் அருள்வாக்கு. எவன் அடிகளாருக்கு மதிப்பு கொடுத்து மரியாதைக்கு உரிய பொருளாகவும் கருதுகின்றானோ அவன்தான் இங்கே உண்மையான ஆன்மீகவாதி. அன்னையின் இந்த அருள்வாக்கின்படி இன்று பாமர மக்களும் அடிமட்டத்தில் உள்ளவர்களும் பெண்கள் சமுதாயமும் ஆன்ம முன்னேற்றம் பெற வேண்டி நம் ஆன்மீக குரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களை குருவாகவும் தெய்வமாகவும் அன்னை ஆதி பராசக்தி நமக்கு காட்டி தந்துள்ளாள். அதனை புரிந்து அம்மாவை தெய்வமாகவே பார்த்து மதிப்பு கொடுத்து செயல்படுபவரே உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்தவர். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குருவே துணை. அம்மாவின் குருவின் பாதங்களுக்கு சமர்ப்பணம். அம்மா, உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேம்மா. கோடான கோடி யுகம் நீங்கள் வாழணும்மா. நீங்கள் பிறந்து வாழற காலத்தில் நாங்கள்லாம் பிறந்து வாழறோன்னா பெரிய எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. என்னோடய வாழ்க்கையில் அம்மா வந்து 1992 எனக்கு அருள்வாக்கு சொல்கிறப்ப, அப்போ ஈவினிங்லேயும் அம்மாவை பார்ப்போம் நாங்கள். என்கிட்ட கையில் பைசா இல்லை, பஸ்ஸுக்கு மட்டும் வச்சுட்டு வெறும் 25 காசு தான் வச்சேன் வெத்தலை பக்கத்தில். அதுலேயே அம்மா எனக்கு சொன்னாங்க, உங்கள் வீட்டு பக்கம் உனக்கு பள்ளம் வெட்டுறாங்க, உன் தாய் வீட்டில் பள்ளத்தில் தள்ள பார்க்குறாங்க, ஆனால் நான் உன்னை விடமாட்டேன், நீ கவலைப்படாத. நாங்கள் அதே மாதிரி என்னை உயர்வாக வச்சுருக்காங்க அம்மா. எனக்கு 4 குழந்தைங்க, 3 பொண்ணு 1 பையன். நான் ரொம்ப குழந்தைங்களாம் வளர்ந்த பிறகு கடன் ஆகிடுச்சு. கடனும் அழுதேன், வீட்டை விற்றுடலாமான்னு. அப்போ அம்மா சொன்னாங்க, ஏன் லூசா நீ வீட்டை விற்றுட்டு தெருவில் நிற்க போறியா? தேவையில்லை, உன் கடன்லாம் நான் பார்த்துறேன். இல்லைம்மா, எனக்கு கோர்ட்டு கேஸு அவமானம் அசிங்கப்படுறமானே. அதுக்கு அம்மா சொன்னாங்க, உனக்கு இல்லாது, உனக்கு வந்த கோர்ட்டு கேஸு அசிங்க அவமானம்லாம் அம்மாவுக்கு, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதே பிரகாரம் நான் ரிட்டையர் ஆன பிறகு வந்த பணத்திலே கடன்லாம் அடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கேன். இப்போ அம்மா தொண்டுக்கு வந்திருக்கேன். அம்மாவுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அம்மா வாழற யுகத்தில் இருக்கிறோம். அதேமாரி 3 பொண்ணு கல்யாணம் எப்படி பண்ணி கொடுப்பேன்னு பயந்தேன். அம்மா அருள்வாக்கில் சொன்னாங்க, நான் பார்த்து கோடீஸ்வரி இடத்துல ஜாம் ஜாம்னு பண்ணி வைக்கிறேன் நாங்கள். அதேமாதிரி என் கையில் காசு இல்லாமல் எப்படி தான் அம்மா மிராக்கலாக பண்ணாங்க. என் 3 பொண்ணுக்கும் நல்ல வசதியான இடத்துல 3 பொண்ணு 2 குழந்தைங்களோடு சந்தோஷமாக இருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப கூடான கொடி நன்றி. அதேமாதிரி என் பையனுக்கு பிடெக் படித்தான் சிப்பெட்டில். அவனுக்கு எப்படி யாரை பிடிச்சி வேலை வாங்க போகிறேன்னு பயந்தேன். ஆனால் அம்மா கேம்பஸ்லேயே வரவழைச்சு வெளிநாட்டுக்கு துபாய்க்கு போயிட்டான். ஸோ துபாயில் வந்து 4 வருஷம் ஒர்க் பண்ணான். இப்போ 2 வருஷம் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கான். அவனுக்கும் வேலையை வாங்கி கொடுத்துட்டா. அம்மா ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு எப்படி நன்றி சொல்கிறது? ரொம்ப தேங்க்ஸ் அம்மாவுக்கு. அம்மா, நீங்கள் பிறந்த யுகத்தில் நாங்கள் வாழறது ரொம்ப சந்தோஷம்மா. உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேம்மா. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சக்தியிலே தயவுசெய்து அம்மா யூடியூப்பை பாருங்கள். யூடியூப்பில் வர இது எங்களை மாதிரி சக்திங்க சொல்கிறத கேளுங்கள். அம்மாவோடது சக்கரைன்னா தித்திக்காது, ருசித்து பார்த்தா தான் தெரியும். அதே போல் அம்மா கிட்ட வந்து நீங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா தான் அம்மாவோட ருசி தெரியும் நமக்கு. அம்மாவோட கருணை புரியும், அன்பு புரியும், இரக்கம் புரியும். நம்மளை அப்படியே அப்படி உள்ளங்களை வச்சு தாங்கிக்கிறாங்க அம்மா. அதை நீங்கள் எல்லோரும் அனுபவிக்கணுன்றது தான் வேண்டிக்கிறேன். சக்தி, ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அவர்களின் 81வது பிறந்த நாளையொட்டி நம் அவதார பெருந்தெய்வத்தின் 50 ஆண்டுகால ஆன்மீக பணி, சமுதாய பணியால் நாம் பெற்ற பலன்களை இந்த உலகறிய செய்ய மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனல் வாய்ப்பளிக்கிறது. அருள் திரு அம்மா அவர்களின் அவதார திருநாள் வாழ்த்து செய்தியை முற்றுக்கமாக தெளிவான ஒலி ஒளியுடன் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக உங்கள் காணொலியை பதிவு செய்து MSPYTC@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். 1. ஏன் ஒரு ஆணை அம்மா என்று அன்புடன் அழைக்கிறோம்? 2. அருள் திரு அம்மா அவர்களால் எப்படி கல்வி, தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளோம்? 3. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்க ஈடுபாட்டால் கிராமப்புற பெண்கள் எப்படி மேம்பாடு அடைகிறார்கள்? 4. சக்திமாலை குடும்பத்தோடு அணிவதால் எப்படி குடும்ப ஒற்றுமை பிணைப்பு ஏற்படுகிறது? 5. அருள் திரு அம்மா அருளிய இயற்கை மருத்துவத்தால் நீங்கள் பெற்ற பயன்கள் என்ன? 6. அம்மா கற்பித்த பக்தி, தொண்டு, தியானம், தர்மம், வேள்வி, வழிபாட்டு முறைகளால் உங்கள் ஆன்மா முன்னேற்றம் அடைவதை உணர்கிறீர்களா? 7. குரு தரிசனத்தால் நீங்கள் அடைந்த நன்மைகள் என்னென்ன? 8. தொடர்ந்து பரம்பரையாக அம்மாவின் தொண்டு மார்க்கத்தில் ஈடுபட்டால் சமுதாய மாற்றங்கள் என்னென்ன நடக்கும்? வாருங்கள் சக்திகளே, நம் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மாவின் பெருமைகளை உலகறிய செய்து அம்மாவின் 81வது அவதார திருநாளை நன்றி செலுத்தும் விழாவாக கொண்டாடி மகிழ்வோம். ஓம் சக்தி.
சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.